ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையானமாக பார்க்குறக்கோம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. என்ன சார், போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, பஸ்ஸு ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக பஸ்கள் ஓட வாய்ப்பே இல்லை. இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் ஊழியர்கள் அனைவருமே சேர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிராகரிக்க செய்யப்பட்டதால் ஸ்ட்ரைக்ஸ் தொடரும். ஸோ தமிழகத்தில் ஒரு சாதி சங்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு சிலர் தற்காலிக பேருந்து இயக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலவரத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டபடி இன்று வேலைநிறுத்தம் நடந்தது. போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். வாரிசு பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆகிய 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். நேற்றும் நடத்தினார், நேற்று மாலை நடத்தினார், அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதற்கு முன்தினமும் நடத்தினார். ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்ததுங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர் தோல்வி, பேச்சுவார்த்தை தோல்வி. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பாட்டில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆலயத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், இளங்கோ மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான் ஆகியோர் பங்கேற்றனர். தொழிற்சங்கங்கள் சார்பில் சிஐடியு, ஐஐடிசிசி, அண்ணா தொழிற்சங்க பேரவை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்ததை அடுத்து ஸோ போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே ஸ்ட்ரைக்கில் ஏற்பட்டாங்க. ஸோ இதனால் பேருந்துகள் ஓடாது. விரைவில் இதோடைய முடிவை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை இந்த ஆண்டு 2024 டிரைவர் 1,000 பேரும் கண்டக்டர் 5,500 பேரும் எடுக்க போகிறதாக உறுதியளிச்சிருக்காங்க. விரைவில் இதற்குண்டான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். நடந்து முடிந்த டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான நேரடி நியமன நேர்காணல் மற்றும் செய்முறை தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் என்னுடைய கால் லெட்டர் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கு. உங்களுக்காக செகண்ட் கால் லெட்டர் விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.